கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்களுடைய தொழில் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்களுடைய வியாபாரத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் சொந்த இடம் வாங்க நினைக்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு கட்டிடு கொண்டு இருக்கிற கட்டிடம் கட்டி முடிக்க தேவன் அதை வாய்க்க பண்ணுவார். ஏதோ ஒரு காரியத்தில் இது வாய்க்குமா வாய்க்காதா, இது ஏன் வாய்க்க மாட்டேங்குது, இது எப்போ வாய்க்கும், இந்த காரியம் எப்போ சக்ஸஸ் ஆகும் அப்படின்லாம் காத்திருக்கிறீங்கள. வீடு கட்டுகிற காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம், பிஸ்னஸில் ஒரு புதிய எல்லைக்கான காரியமாக இருக்கலாம், தொழிலுக்கான கட்டட காரியமாக இருக்கலாம், இப்படி ஏதோ ஒரு காரியம் வாய்க்கவே மாட்டேங்குது. அப்படியே வாய்க்கிற மாதிரி தெரியுது ஃபெயிலியர் ஆகிடுது, நடக்கிற மாதிரி தெரியுது நடக்க மாட்டேங்குது. அதனால் ஒரு மனசோர்வு, கலக்கம், ஜபத்தில் ஒரு சோர்வு. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே, சர்ச்சுக்கு போகிறோம், காணி கொடுக்குறோம், ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறோம், ஜபெல்லாம் பண்ணுகிறோமே, அப்போ ஏன் இதை நடக்க மாட்டேங்குது அப்படின்லாம் மனசில் ஒரு சோர்வு வரக்கூடும். இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும், நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுடைய தொழில் காரியம், பிஸ்னஸ் காரியம், பிள்ளைகள் காரியம், குடும்ப காரியம் நான் வாய்க்க பண்ணுவேன். அப்போ கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். நாம் என்னதான் முயற்சி பண்ணினாலும் பாருங்களேன், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். சீட்டு மடியில் போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அதாவது நாம் செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும், ஆனால் அதில் அல்ல காரியம். நாம் என்னதான் செய்தாலும் தேவன் ஒரு காரியத்தில் தலையிடாவிட்டால் அங்கே ஒரு வெற்றியோ ஆசீர்வாதமோ சுபிட்சமோ வராது. இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். நீங்கள் பல முயற்சி பண்ணுறீங்கள, இதை வாய்க்க பண்ணுவதற்கு பல முயற்சி, அதுக்கான ஆட்களை தேடுறீங்க, நண்பர்களை தேடுறீங்க, சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன், எங்களுக்காக அவங்கள்ட்ட பேசுங்களேன்னு சொல்லி பல முயற்சியெல்லாம் பண்ணி எல்லாம் ஏமாற்றம் தோல்வி, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, காரியம் வாய்க்க மாட்டேங்குது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவேன், நீ எதுக்கு பயப்படுற, என் மகனே என் மகளே, நான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் வாய்க்க பண்ணணுமானா பார்த்தீங்களா, அது வாக்கு தத்துவம், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் பலரை பார்த்துட்டேன் இந்த ஊழிய பாதையில், பிஸ்னஸ் பண்ணி போய் இந்த ஊரில் ஒரு கடை ஆரம்பித்தேன், 3-4 மாதம்தான் எல்லாம் போச்சு, வாய்க்கல, சரி இங்கே தான் சரியில்லை. ஒரு நண்பர் சொன்னார், இங்கே ஒரு கடை இருக்குது, அதை வாங்கி நடத்துனீங்கன்னா நல்ல பிஸ்னஸ் ஏரியா தான், வாங்க கடனை கடனை வாங்கி அங்கே கொண்டு போய் பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்ல தொழில் நல்லா சிறக்குன்னு சொல்லி ஆண்டவரே நம்புறேன்னு சொல்லிலாம் பயபக்தியாக ஜெபம் பண்ணி ஆரம்பித்தா அது 1 வருஷம் கூட தாங்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக முதல்லாம் போய் கடன் பிரச்சனை ஆகிவிட்டது. வாய்க்க மாட்டேங்குது, ஒரு காரியத்தை செஞ்சேன்னு நினச்சா வாய்க்க மாட்டேங்குது, ஃபெயிலியர் ஆகிறது, தோல்வி ஆகிறது, நஷ்டம் ஆகி விடுகிறது, பெரிய கஷ்டம். இந்த மாதிரி வியாபாரம் தான் வாய்க்கல, பிள்ளைகளுடைய திருமண காரியம் வாய்க்கான்னு பார்த்தா அதுவும் தடைப்பட்டு போகுது, அவங்களுக்கு வயசாகி கொண்டே போகுது. சொந்தமாக ஒரு வீடு கட்டலான்னு பார்த்தா அதுவும் பாதையில் நிற்கிறது, வாய்க்க மாட்டேன். ஒரு இடம் வாங்கலான்னு பார்த்தா அட்வான்ஸ் கொடுத்தாச்சு முடிக்க முடியல, வாய்க்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு காரியத்தில் தடை, ஏதோ ஒரு காரியம் நன்மை நடக்க மாட்டேங்குது, ஒரு கலக்கம், ஒரு வேதனை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளே, நான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன், நான் வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீ இதுவரைக்கும் எனக்கு ஒன்று நடக்கலை வாய்க்கலைன்றீங்களே, அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்த வசனத்தை விசுவாசிங்க. நீர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன், எனக்கு வாய்க்க பண்ணுவீர், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அது அந்த விசுவாசத்தை நாவினால் அறிக்கையிடணும். அது தேவனை பிரியப்படுத்துகிற, சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம். உடனே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். பாருங்கள், நீ யோசித்து பாருங்கள், இன்றைக்கி என்னென்னோ செஞ்சு பார்க்குறீங்க, வாய்க்க மாட்டேங்குது. ஒரு இடத்த வாங்குறதுக்கு என்னென்னோ பிரயாசப்படுங்க, ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது.
ஒரு குடோன் வாங்குவதற்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க, வாய்க்க மாட்டேங்குது. இந்த தொழிலுக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணி 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 பார்க்குறீங்க, வாய்க்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இது மாதிரி வெள்ளம் இப்படி போச்சு அப்படி போச்சு என்னும் அப்படி தான் மற்றவங்களை திட்டுறது ஏசுறதுலே பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டு சொல்ல, நீயே அவங்களெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க, நான் இருக்கிறேன் உனக்கு, நான் இருக்கிறேன் உனக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்க. உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என் தேவை என்ன, உனக்கு என்ன சந்தேக காரியத்தில் அவன் தேவை சந்திக்கப்பட அற்புதம் நடக்கணும். ஆண்டவர் கேட்குறார், ஆண்டவரே நீங்கள் தான் என் நம்பிக்கை, உண்மை சார்ந்து நிற்கன்னு சொல்லி பாருங்கள், ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்போ வழிகளை முதல்ல கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழி இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். தெரியாமல் நாங்கள் இந்த ஆண்டவரை தப்பி போன ஆண்டுகளை போல தெரியாமல் அப்படி இல்லாத உங்களுக்கே தெரியும். நீ கொஞ்சம் யோசித்தா தெரியும், நிறைய பேர் அதை மறைச்சிருவோம். நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், எங்கே குறை இருக்குது, எங்கே மிஸ்டேக் விடுறோம், எல்லாருக்கும் தெரியும். உங்களுடைய எங்கே ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழி இருக்குது தெரியும். அதை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி ஆண்டவரே எல்லாத்தையும் நான் ஒப்பு கொடுக்குறேன், என் வழிகளை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். அப்புறம் நீ தான் என் நம்பிக்கை, இனி எந்த மனுஷனை நம்ப மாட்டேன், எந்த சூழ்நிலையும் நம்ப மாட்டேன், நீங்கள் தான் என் நம்பிக்கை, நீங்கள் தான் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், நீங்கள் தான் என் நம்பிக்கைன்னு சொல்லி பாருங்கள். அடுத்து என்ன நடக்கும்னா, காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் சோதிச்சு பாருங்கள், இந்த ரெண்டு காரியத்தை செய்து பாருங்கள், உங்களுக்கு காரியம் வாய்க்கும், உடனே அற்புதம் நடப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஜெபம் பண்ண போகிறோம். இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்க போகிறோம். எல்லாம் உங்களுக்காக ஜெபிக்கிற நேரம், உங்களுடைய தொழில், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய குடும்பம், அதற்காக ஜெபிக்கிற ஒரு நேரம். சில தாய்மார்கள், சில சகோதரிமார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக, கணவருக்காக எல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் இந்த ஜெபத்தை கவனமாய் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். சிலர் மனசோறுபோடோ கலக்கத்தோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் என்கிற நிலைமையில் ஆண்டு சொல்லார், இல்லை முடியலை, புதிய ஆரம்பத்தை தருவேன், பயப்படாத, காரியத்தை நான் சித்திக்க பண்ணுகிறேன், நான் வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது தேவன் அந்த காரியத்தில் தலையிட மாட்டார், உங்கள் காரியத்தில் அவர் ஒதுங்கி நிற்பார். நீங்கள் ஆண்டு விட்ட உங்களுடைய வழிகளை ஒப்பு கொடுத்தால் தான் உங்கள் பக்கத்தில் வருவார், உங்களுக்கு துணை நின்று நடத்துவார். அதனால தான் ஆண்டு வசனம் சொல்லுது, வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து. அடுத்தது, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. கர்த்தர் மேலே நம்பிக்கை. உங்களுடைய நம்பிக்கை எது மேலே? சிலருக்கு நம்பிக்கை சுயம், எனக்கு திறமை இருக்குது, நான் என்ன வேணாலும் சமாளிப்பேன், எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் என்னால் முடியும், எனக்கு இதெல்லாம் நல்லா தெரியும், இதெல்லாம் நான் பழகியிருக்கிறேன், சொந்த பலன், சொந்த ஞானம், சொந்த திறமை, அது மேலே நம்பிக்கை. இல்லை எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பெரிய பணக்கார ஃப்ரெண்ட்ஸு, அவங்க அப்பா பெரிய பணக்காரர், அவங்க பொலிட்டிக்கல் லீடர், அவங்கெல்லாம் பழக்கம், ஈஸியாக வாங்கிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம், இது என்ன பண்ணும் நம்மளை, அதெல்லாம் ஈஸியாக நடந்துடும். நம்பிக்கை மனிதன் மேலே, அதிகாரத்தில் இருக்கிறவங்க மேலே, பணத்தின் மேலே நம்பிக்கை, நிலத்தின் மேலே நம்பிக்கை. அப்போ யார் மேலே உங்களுடைய நம்பிக்கை வச்சுருக்கேன், உங்கள் மேலேயா, உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்க மேலேயா, உங்களுடைய திறமை மேலேயா, உங்களுக்கு இருக்கிற இடங்கள், வீடு, செல்வம், அது மேலே நம்பிக்கை, எது மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க? கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தான் நம்பிக்கை, அவர் தான் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், அவரை நம்பியிருக்கிறேன், அவர் பார்த்துக்குவார், பார்ப்பார் பார்ப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்க. நீங்கள் என்ன சொல்லணும், யார் வேணாலும் என்னென்ன பேசி, எனக்காக கர்த்தர் இருக்கிறார், அவர் தான் என் நம்பிக்கை, அவர் பார்த்து கொள்ளுவார். இவ்வளோ பிரச்சனை ஆகிட்டே, கடன் பிரச்சனை ஆகிட்டே, வர வேண்டிய பண தடையாக இருக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும், நான் அவரை நம்புகிறேன், அவர் வாங்கி தருவார், அவர் எனக்கு எல்லாம் செய்வார். இந்த மாதிரி கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் நம்பிக்கையே கர்த்தர் தாங்க அப்படி சொல்கிறவங்க, அது அவசரம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற, அவர் தான் நம்பிக்கை. யாரை நம்பின்னு இருக்கிற? கர்த்தர், அவர் தான் நம்பிக்கை, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். நீங்கள் வாய் தரேன்னு அப்படி சொல்லணும்,
அவர் தான் என் நம்பிக்கை, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துவிடும். என் பலன், என்னுடைய தைரியம், என்னுடைய ஞானம், என்னுடைய திறமையை நம்புகிறேன், என் கூட இருக்கிறவங்களுடைய திறமையை நம்புகிறேன், சுயத்தின் மீது நம்பிக்கை. மாம்சமானதை பொய்ய பலம், எனக்கு பலனுக்கு என்னால் முடியும். மனுஷன் மேலே நம்பிக்கை, சொந்த பலத்தின் மேலே நம்பிக்கை வைத்து கத்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன். இல்லை கத்தரை வேணும், நான் நேற்றுங்களும் சர்ச்சுக்கு போவேன், காணி கொடுப்பேன், நான் வந்து இயேசுவெல்லாம் நேசிக்கிற உண்மை, ஆனால் இருதயத்தில் கத்தரை விட்டு விலகிட்டீங்க. எப்போ உங்களுடைய நம்பிக்கை மனிதர்கள் மேலே சூழ்நிலை போயிச்சோ உங்களுடைய இருதயம் கத்தரை விட்டு விலகி விட்டது. இருதயத்தில் கத்தரை விட்டு விலகிட்டீங்க, அதுதான் வசனம் சொல்லுகிறது. தன் இருதயத்தில் கத்தரை விட்டு விலகிறவன் சபிக்கப்பட்டவன், அது ஒரு கேர்ஸு, சாபம். அதன் பிறகு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். வியாபாரத்தில் நஷ்டம், இழப்பு, வீண் செலவுகள், ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அப்போ ஆண்டவரே சொல்லுங்கள், ஆண்டவரே நான் எந்த மனுஷனையும் நம்பலை, என்னையும் என் சொந்த பலத்தை நம்பலை, நீர் தான் என் நம்பிக்கை, என் வழிகளை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்குற நீர் தான் என் நம்பிக்கை ஆண்டவரே அப்படி நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லணும், அதான் சொல்லார், கர்த்தர் தான் நம்பிக்கை. அப்படி நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். தாவீது என்ன சொல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருந்து என்னை நடத்துறதுனால எனக்கு குறைவே இல்லைன்றார். ஐ ஷெல் நாட் வாண்ட் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, எல்லாமே பரிபூர்ணமாக இருக்குது. ஏன், கர்த்தர் என் மேய்ப்பராய், அவர் தான் நம்பிக்கை. அப்போ இந்த மாதிரி கர்த்தரை சார்ந்து வாழ நம்ம அர்ப்பணித்து கொண்டு நிற்கும் பொழுது அவங்க காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுவார், ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவே. நீ ஒரு வழியில் போய் கொண்டிருக்கிறீங்கள, பிஸ்னஸ் இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும், இப்போ இதான் மார்க்கெட், இப்போ இதை செய்தாத ஆசீர்வாதம் நீ ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நண்பர்கள் சொல்கிறாங்க, ஓ உலக பொருளாதார மேதைகளெல்லாம் சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லி ஏதோ ஒரு வழியில் முயற்சி பண்ணுறீங்கள. ஆண்டு சொல்கிறார், நீ போன வழியெல்லாம் தோல்வி தானே, ஏமாற்றம் தானே, ஒன்று நீ நினச்ச மாதிரி சக்ஸஸ் ஆகலைல்ல, செழிப்பு உண்டாகலை, இன்னும் கடன் பிரச்சனை, வறுமை, பணப்பிரச்சனை, இதில் தானே நீ கஷ்டப்படுகிற, காரியம் வாய்க்கவில்லைல்ல. இப்போ ஆண்டு சொல்லார், உன் வழிகளை நீ கத்தருக்கு ஒப்பு கொடு. உன் காரியம் வாய்க்கணுமானா உன் வழிகளை கத்தருக்கு ஒப்பு கொடு. ஆண்டவரே, என் இஷ்டப்படி போனேன், என் இஷ்டப்படி செய்தேன், என் வழிகளில் நடந்தேன், எல்லாம் தோல்வி, நஷ்டம், ஏமாற்றம், இப்போ என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன், உம்முடைய கரத்தில் என் வழிகளை அர்ப்பணிக்கிறேன், அப்படி ஒப்பு கொடுப்பார். இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்படி நம்முடைய வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டா இந்த மதுபானம், புகைப்பிடிக்கிறது, போதை எதுவும் இடம் இருக்காது. இதுவரைக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல சிலருடைய லைஃப்பில், உங்களோட தான் ஆண்டவர் பேசுகிறார், ஒப்பு கொடுத்துருங்க, என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடு. அதெல்லாம் தவறான வழிகள், குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைப்பது, கலப்படம் பண்ணி, அது பிஸ்னஸ் தந்திரமா, பிஸ்னஸ் நேக் அப்படிலாம் சொல்லுவாங்க, அது பிஸ்னஸ்னுடைய தந்திரம், அப்படிலாம் பண்ண தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். இல்லை, உண்மையாக இருந்தால் தான் பிஸ்னஸ் ஆசீர்வாதமாக இருக்கும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உண்மை இல்லைன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஜனங்களை ஏமாற்றி சம்பாதிக்க நினைத்தால் கலப்படம் பண்ணுவது, அப்புறம் வந்து பொருட்களை ஏமாற்றுவது, மக்களை வஞ்சிப்பது, கள்ள தராசு பிடிப்பது, இதெல்லாம் கர்த்தருக்கு அருவறுப்பானது என்று பைபிளில் இருக்குது. அப்போ இதெல்லாம் செய்கிறவங்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? இல்லை, அவங்களாம் செய்கிறாங்க, நல்லதானே இருக்காங்க, அவங்க உலக மக்கள், சாத்தானால் பொருள், பொண்ணு, பொருள்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் நிரந்தரமானது, கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் என்றைக்கும் அழியாதது, எப்பவுமே அந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் வழிகளை எனக்கு ஒப்பு கொடு. நீ ஏதோ உன் இஷ்டப்படி போய்கிட்டே இருக்கிற, உன் இஷ்டப்படி நடந்து கொண்டே இருக்கிற, ஆண்டவர் என்னால் முடியல, நான் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், எல்லாம் தோல்வி, ஏமாற்றம், நஷ்டம், இப்போ உங்கள் கரத்தில் என்னை ஒப்பு கொடுத்துட்றேன். அப்போ உங்களுடைய என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன், தவறான காரியங்களை மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, இப்போ என் வழிகளை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். சொல்லுவீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்களா உங்களுடைய வழிகளை ஆண்டவருக்கு? ஆண்டவருக்கு காரியத்தை சித்திக்க பண்ணி உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்.